ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். லீவ் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல போய் தங்குறாளா நீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்டும் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரியை நமக்கு ஷேர் பண்ண நேம் வந்து கார்த்திக். இப்போ கரண்டாக அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்காரு. இந்த சம்மர் வரைக்கும் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2016 வருஷம். இவர் 2016 வந்து காலேஜும் முடிக்கிறாரு. காலேஜ் முடிச்சுட்டு நிறைய கம்பெனியில் வேலைக்காக வந்து அப்ளைவும் பண்ணியிருக்காரு. அப்படி அப்ளை பண்ணும்போது டெல்லியிலேருந்து ஒரு கம்பெனியில் ஒரு ஆஃபரும் வருது. இவர் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஆயிடுறாரு. சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேக்கேஜ் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கம்பெனியில் சொல்லியிருக்கிற ஒரு கண்டிஷன் என்னன்னா, இவர் வாரத்தில் 6 நாள் பார்க்கணும், சண்டே 1 நாள் மட்டும்தான் இவருக்கு லீவுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவரோட பொசிஷன் அந்த மாதிரி, மற்றவங்க எல்லாருக்குமே வந்து வாரத்தில் 5 நாள் மட்டும் தான் ஒர்க்கு. ஸோ இவரும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. ஸோ ஜாயின் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா சகஜமாக பழகக்கூடிய ஆள் தான் கார்த்திகும். அப்படி பழகும் போது தான் இவருக்கு அங்கே ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அவங்க நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபய், விநய், ராஜ். அபயும் ராஜும் வந்து ஒரே ஃப்ளாட்டில் தான் தங்கியிருக்காங்க. வினய் மட்டும் தனியாக பிஜியில் தங்கியிருக்காரு. கார்த்திகும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜியில் தான் தங்கியிருக்காரு. அபய் என்ன சொல்கிறாருன்னா, நானும் ராஜும் மட்டும் தான் தங்கியிருக்கோம், அது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட், நீ வேணும்னா எங்கள் கூட வந்து தங்கிக்கலாம். ஆனால் வினய் மட்டும் தங்க மாட்டேன்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு பீஜில் இருந்தால் தான் வந்து காசும் அவனுக்கு கம்மியாகுதுன்றதுக்காக அவன் பீஜில் தங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி அபயம் வந்து கார்த்திக் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அபயம் என்ன சொல்கிறாருன்னா, நீ வேணா இந்த வாரம் வா என் வீட்டுக்கு, வந்து ஒரு நாள் தங்கிப்பாரு, தங்கி பார்த்ததுக்கப்புறம் உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி அபயம் சொல்லியிருக்காரு. இப்போ கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நோ ப்ராப்ளம் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் கார்த்திக் தான் வந்து சாட்டர்டே ஆஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் போங்க, நான் சாட்டர்டே நைட்டு வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற பழக்கமே கிடையாது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நான்வெஜ் வாங்கி சமைச்சு வைக்கிறோம், நீ அதுக்குள்ளே வந்துரு அப்படின்ற மாதிரி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. ஸோ சாட்டர்டேன்றதுனால கார்த்திக் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஆஃபீஸை முடிச்சுட்டு ரூமுக்கும் போயிடுறாரு. இப்போ அங்கே ரூமுக்கு போயிட்டு இவங்க கூட ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. அட் சேம் டைம் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்து முடிஞ்சு கரெக்டாக 10 மணிக்கு டின்னரை சாப்பிட்றாங்க. டின்னரை சாப்பிட்டு எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, வா கார்த்திக் வந்து டிவி பாரு, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன், நீங்கள் வேணா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகும் வந்து படுக்க போயிடுறாரு. ஸோ அப்படி படுக்க போகும்போது போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அபே ரூமே ரொம்ப கன்றாவியாக இருக்குது, பழுக்கு துணியெலாம் தூக்கி கட்டில் மேலாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இவர் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த பெட்டு மேலேயே படுத்து தூங்கிடுறாரு. ஸோ அப்படி தூங்கும்போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து பாத்ரூம் லைட் ஆன் பண்ணுறாங்க. அந்த பாத்ரூம் வந்து கரெக்டாக ஒரு ஃபேஸை வந்து டைரக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ லைட்டாக போட்டோடனே லைட் வந்து மூஞ்சில் போட்டோன்னு ஒரு திரும்பி படுத்துக்கிறாரு. திரும்பி படுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து யாரோ புது புதுன்னு பேசுகிற மாதிரி கார்த்திக் வந்து சத்தமும் கேட்குது. யாரா இந்த டைமில் வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இப்படி எட்டி பாத்ரூமில் பார்க்குறாரு. பாத்ரூம் பார்த்தா பாத்ரூம் கதவு வந்து திறந்துருக்கு. நேராக பார்த்தா அபயம் நின்றுட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த மோஷன் போகிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து அவர் யூரின் பாத் பண்ண மாதிரி நின்று வந்துருக்காரு. இப்போ இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் சீக்கிரம் வந்தாராம் பார்த்தீங்கன்னா வரல, ரொம்ப நேரம் லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கு. அட் சேம் டைம் வந்து அவர் மூணுன்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்கா அந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகம் வந்து உன்னிச்சு கவனிக்கிறாரு. கவனிச்சா வந்து யாருக்கிட்டயோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயந்து பேசுற மாதிரி வந்து கார்த்திகம் கேட்டுட்டு இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா பொறுமையாக அவங்க கிட்ட போய் என்னாச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட தான் போயிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த டைம் அப்படியே வந்து சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப நேரம் அதே நின்று பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இவருக்கும் தோணுது. அப்படி கிட்ட போகும்போது தான் வந்து இவருக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அபய் வந்து அங்கே யாருக்கிட்டேயோ ஹிந்தியில் பேசிட்டு இருக்காரு. ஹிந்தியில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து நான் அடிக்காத, இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக சாப்பிடுவேன், தயவுசெய்து நான் அடிக்காத, எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி யார்கிட்டயோ அவர் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டோம்னா கார்த்திக் வந்து ஒன்றுமே புரியல. ஏன்னா அவன் சம்மந்தமே வேற ஏதோ ஒரு வாய்ஸில் பேசிட்டு இருக்கான், அதுவும் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அங்கே ஃபேவர் தானே இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பொறுமையாக இப்போ என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அபயோட சோடலை கை வைக்கிறாரு. கை வச்சோடனே அபய வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கார்த்தியை பார்த்தது தான், கார்த்திக்கு தூக்கி வாரி போடுது. அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா அபயோட கண்ணு ஃபுல்லாக வந்து வெள்ளையாக இருக்குது. அப்போ அபய என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வாயை திறக்கிறாரு. வாயை திறந்தா வாய்க்குள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கிற பல்லு, கிட்டத்தட்ட ஆணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல் இருந்திருக்கு. அந்த வாயை கொண்டு என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா கார்த்தியை கடிக்கவும் வந்திருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட கார்த்தி என்ன பண்ணா அபயை தள்ளி விட்டாங்கன்னு கத்தம் ஆரம்பிக்கிறாரு. கத்த ஆரம்பிச்சோன்னா ராஜ் உடனே என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பதறி ஓடி வந்து இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறாரு. பார்த்தா அபய் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே வந்து கிடக்கிறாரு. இதை பார்த்தோட ராஜிக்கும் புரியல, ஏன்டா அப்படி மயக்கம் போட்டுருக்கா, என்னடா ஆச்சுன்னு கேட்டோன்னே, இது தெரிலடா இந்த மாதிரிலாம் பண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடான்னு சொன்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு அபயை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து இழுத்துட்டே வந்து காலு கொண்டு வராங்க. காலு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆச்சு, அபயை வந்து எழுந்திரிக்கவே இல்லை. மறுபடியும் கார்த்திக் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு வந்து அபய மேலே வந்து தெளிக்கிறாரு.
இப்படி தெளிச்சோடனே சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அபே வந்து எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. எழுந்திரிச்சு உட்காந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக ஒரு சேர் இருக்கு, அந்த சேரை கை காட்டி வந்து அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கு அவனுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி வேற ஒரு வாய்ஸில் பேசுகிறாரு. இது பேசின ராஜிக்கும் புரியல ஏன் இந்த வாய்ஸில் பேசுகிறான்ட்டு. அப்போ தான் வந்து ராஜி வந்து அபயோட கண்ணை உத்து பார்க்குறாரு. பார்த்தா அபயோட கண்ணு மறுபடியும் வெள்ளையாக மாறி இருக்கு. ஏன்னா ராஜி வந்து பார்க்கும்போது அபய மயக்கத்தில் இருந்தார், அந்த கண்ணை பார்த்தது கார்த்திக் மட்டும்தான். கார்த்திகோடைய அவன் கண்ணை பாருடைய அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரே பயமாக இருக்கடா என்னடா அப்படின்னு கேட்டோடனே ஒன்றுமே இல்லை கொஞ்சம் அமைதியாகிடறான்னு சொல்லிட்டு கார்த்தியம் அவரை சாந்தப்படுத்துறாரு. அப்போ அபய என்ன பண்ணனா அந்த சேரை காட்டி அங்கே ஒரு பொம்பளை உட்காந்துட்டு இருக்கு அவனுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறாரு. அப்போ கார்த்திக் என்ன பண்ணாங்க, யாருமே இல்லைடா யாரடா காட்டுறேன்னு கேட்டோடனே உங்களுக்கு அவளை பற்றி தெரியாது, அவளுக்கு தான் இந்த இடம் சொந்தம், சொல்லப்போனால் எனக்கும் இந்த இடம் சொந்தம், நீங்கள்லாம் இங்கே இருக்காதீங்க, தயவு செஞ்சு வெளியில் போயிருங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களை கொண்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு அபே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் மிரட்டவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி மிரட்ட ஆரம்பித்த உடனே என்ன செய்யுங்க அப்படின்னா வீல்னு ஒரு மாதிரி வந்து அடித்தொண்டையிலேருந்து கத்த ஆரம்பிச்சிருக்காரு. கத்த ஆரம்பிச்சோடனே கார்த்திக் புரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்தா வேலை ஆகாதான்னு சொல்லிட்டு ராஜியம் கையோட கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கே ஓடிடுறாரு. அப்படி ராஜா கூட்டிட்டு போன கார்த்திக் என்ன பண்ணுறான்னா நேராக அவங்க பிஜிக்கு தான் போறாரு. பிஜிக்கு போய் அங்கே இருக்கிற இன்சார்ஜ் கிட்ட வந்து ஒரு நாள் மட்டும் எனக்கு தங்கிப்பான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னானே அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. அந்த ஒரு நாள் தங்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாடகையும் அவர் பிக்ஸ் பண்ணுறாரு. இவரும் சரி நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ராஜா அங்கே தான் தங்க வைக்கிறாங்க. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜிக்கு வந்து சரியான ஜுரம், அந்த ஜுரம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் கூட க்யூர் பண்ண முடியல அந்தளவுக்கு ஜுரம். பட் சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலமே அவருக்கு ரெக்கவர் ஆயிடுறாரு. ஏன்னா மறுநாள் ஆஃபீஸ் போகணுன்றதுக்காக ரெக்கவர் ஆகிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மைல்டாக வந்து ஒரு சில சூப்லாம் அவருக்கு பிடிக்கிறது பழக்கம், ஸோ அந்த சூப்லாம் குடிச்சிட்டு மறுநாள் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடியாக ஆயிடுறாரு. ஸோ ரெடியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜும் கார்த்திகும் ஆஃபீஸும் போயிடுறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த டிஸ்கஷன் தான் ஆஃபீஸில் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அபே ஆஃபீஸுக்கும் வரல. அந்த டைம் தான் வந்து வினயம் வந்து ஊர்லேருந்து ஆஃபீஸுக்கும் வராரு. அப்படி வந்தவர் இவங்களை பார்த்துட்டு வந்து கையாட்டுறாரு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு கையாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறாரு. பட் அவங்க கையை ஆட்டல. அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு இவங்களை பார்த்தா ஏதோ பயந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்டோடனே ராஜ் வந்து அமைதியாக தான் இருக்காரு. கார்த்திக் தான் அந்த டைம் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுறாரு. அப்படி சொன்ன உடனே வினய் சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான்டா தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வினய் சொன்னோடனே இவங்களுக்கு இன்னும் பதத்தை அதிகமாகுது. டேய் அப்போ உனக்கு ஆல்ரெடி தெரியுமா, தெரிஞ்சாங்க கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகம் ராஜன் கேட்டிருக்காங்க. அப்போ வினய் என்ன சொல்லியிருக்காருன்னா டேய் ராஜுக்கு முன்னாடி அவங்க கூட நான் தான் நான் இருந்தேன், அங்கே இருக்கும்போதே அந்த பிரச்சனை நிறைய வாட்டி நடந்திருக்கு, அதுக்கப்புறமா தான் இவங்க கூட இந்த செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பிஜிக்கு கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வினய் அங்கே இருக்கும்போது என்ன சம்பவம் நடந்துச்சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க அந்த வீட்டுக்கு போன புதுசில் ஒரு நாள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அபயம் வினயம் ஒரே ரூம் தான் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ரூமில் தான் ரெண்டு பேரும் படுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது அந்த ஹாலுக்குள்ளே ஏதோ சின்ன பசங்க வந்து ஓடி விளையாடுற மாதிரி, அதே மாதிரி வந்து சின்ன பசங்க வந்து கத்தி மாதிரி விளையாட்டு பண்ணுவாங்களே அந்த மாதிரி சத்தம் வந்து வினய்க்கு தொடர்ந்து கேட்டே இருந்திருக்கு. வினய் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுப்பி வந்து சொல்லியிருக்காரு, யார்கிட்ட அபய கிட்ட சொல்லியிருக்காரு, டேய் இந்த மாதிரி சவுண்டு கேட்குதுரா அப்படின்னு கேட்டோடனே டேய் எதனா ஒன்று சொல்லிட்டு இருக்காரா சும்மா படுறா எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அபயம் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. சத்தம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வினய்க்கு ஒரே கடுப்பாகுது. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருனா மேல் வீட்டில் யாரோ பசங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க போல, அந்த சத்தம் அவங்க ரொம்ப கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வினய் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துச்சு உட்காராரு. எழுந்துச்சு உட்காந்து பார்க்குறாரு, பார்த்தா கா அந்த இடத்துல அபயம் வந்து எழுந்துச்சு உட்காந்துட்டு தான் இருந்திருக்காரு. அப்போ அபய சொல்கிறாரு, டேய் எனக்கு அந்த சத்தம் கேட்குதுரா நான் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச்சிட்டே இருந்துட்டுருக்காங்க. அப்படி பேச்சிட்டே இருக்கும்போது லெஃப்ட் சைடில் ஜன்னல் இருந்திருக்கு. ஜன்னல் அப்போ தான் வந்து வினயம் உத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஜன்னல் கிட்ட யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி வந்து வினய்க்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அவர் அபயம் கூட்டு காட்டுறாரு, அங்கே பாடுற ஜன கிட்ட யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அபயம் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 8 வயசு பையன் இருந்தால் எப்படி போனோம் அந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஜன்னல் கிட்ட நின்றுட்டு இருக்கான். உள்ள இல்லை ஜன்னல் வெளியில் நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்து நான் அபயம் சொல்கிறாரு, டே அந்த ஜன்னல் வெளியில் நிற்கிறது இடமே கிடையாதா, எப்படி அங்கே பையன் நின்றுட்டு இருக்கான், கீழே விழுந்துற போறான்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஜன்னல் திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அதில் யாருமே இல்லை. இதை பார்த்துன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து பதத்தை அதிகமாகுது. என்னடா நடக்குது இந்த வீட்டில், யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஆனால் உள்ளே இருக்கிறாங்களா வெளியில் இருக்கிறாங்களா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா போய் தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வினய் வந்து ஒரு ரூமாக தேடிட்டு இருக்காரு, ஆனால் அபயை காணும். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறதே ஒரு ஹாலு ரெண்டு பாத்ரூம் ரெண்டு ரூம் தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு ரூம் ஒரு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்துட்டு இருக்கு, இன்னொரு பாத்ரூம் தான் வந்து அபயம் வினய் இருந்தாங்க அந்த ரூமில் இருந்துட்டு இருக்கு. அப்படி ரொம்ப எங்கடா போனா எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்துட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் அபய் வந்து அந்த ஹாலில் ஹால் பக்கத்தில் ஒரு ரூம் இருந்திருக்கு, அந்த ரூமில் தான் அந்த பாத்ரூமும் இருந்துட்டு இருக்கு. அந்த ரூமில் தான் இவர் போய் வந்து தேடவும் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த ரூமில் தான் வந்து அபயம் நின்றுட்டு இருக்காரு. சேம் இவர் கார்த்திக் பார்த்தா ராஜே பூச்சனா நின்றுட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னா அபயை பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கா உள்ள நடா சொல்லிட்டு இவர் போய் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத இடத்துல எதுல இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வினய் திரும்பி வந்து அபயம் பார்க்குறாரு.
பார்த்த உடனே வினய்க்கு தெரிஞ்சு போச்சு இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே வந்துடுறாரு. வினய்க்கு ஏன் இந்த தைரியம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் வந்து இந்த பேய் பிசாசுன்றதுலாம் ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க தாத்தா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிங்க பண்ணுறது, அப்புறம் இந்த செய்வினை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இவருக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு அப்பைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு மனசில் வந்த ஒரு சில மந்திரத்தெல்லாம் சொல்லி, யாராக இருந்தாலும் இங்கேருந்து வெளியில் போயிருங்க, என் நண்பனை விட்டுருங்க, அப்படி நீ விடாமல் அங்கே தான் இருக்கீங்கன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எதனா ஒன்று பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே அபய் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேட்டுக்கு வராரு. வந்தோடனே அபயை குடிச்சிட்டு என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்டோடனே ஒரு சின்ன பையனை பார்த்தேன்னா மூஞ்சே ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சு, அவன் நேரம் அந்த பாத்ரூம் போல தான் நான் ஓடி வந்தான், அவனை தெரியுது அந்த பாத்ரூம் போல வந்தேன், அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபயும் சொல்லியிருக்காரு. இதை சொன்னேன் வினய் என்ன சொல்கிறாரு, இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம உடனே இந்த வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு போயிடணும்டா அப்படின்ற மாதிரி அபய் கிட்ட சொல்லிட்டே இருந்துட்டு இருக்காரு. அப்போ அபய் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டே அப்படிலாம் வர முடியாதா, அதிகமாக அட்வான்ஸ் கொடுத்துனோம், இப்போ ஓனர்கிட்ட போய் நம்ம காசு கொடுன்னு கேட்டால் அவர் எப்படிரா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வினய் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. டேய் காசு ஓனா போது சம்பாதிச்சு நான் உயிர் போனால் வராதுடா, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபயை போஸ்ட்ல அங்கேருந்து கிளம்புறதுக்கு வந்து வினய் புஷ் பண்ணியிருக்காரு. அப்போ சடனாக என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அபய் வந்து வினயோட கையை தட்டி விட்டுட்டு நேராக அங்கே இருக்கிற ஒரு சேரில் போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்தவர் என்ன சொல்லாருன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட வீடு, என்னோட வீட்டை விட்டு நீ எங்கடா வெளியில் வர சொல்கிற, நீ வேணா வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு அபயை வந்து வினயை பார்த்து திட்டிருக்காரு. அப்போதான் வினய்க்கு புரியுது, அப்படி அவ்வளோ நேரம் பேசின டோன் வேற, இப்போ பேசுகிற டோன் வேறன்னு சொல்லிட்டு. அப்போ வினய் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டு, உனக்கு என்ன வேணும், எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னோடனே, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை, ஒழுங்காக அந்த வீட்டு வெளியில் போயிடறா, இன்னும் உன் நண்பன் இங்கே நான் கொண்டுடுவேன்னு சொன்னோடனே வினய்க்கு புரிஞ்சு போச்சு, இங்கே இருக்கிறது நம்மளுக்கு நல்லது கிடையாது, கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா, அபய் நார்மலாக தான் ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு. வந்தவர் வந்து வினயை வந்து பார்த்துட்டு, டேய் நான் காலையில் சீக்கிரமே கிளம்பி ஆஃபீஸ் வந்துட்டியா, உன்னை நான் காணவே காணாமல் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, டே நேற்று நைன்து நடந்தது அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு வினயும் கேட்டிருக்காரு. ஆனால் அபய்க்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஆனால் வினய் வந்து இவ்வளோ அபயை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு, ஆனால் அபய் வந்து அந்த வீட்டை காலியே பண்ண மாட்டேன்ட்டு அங்கே தான் இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்டவனே ராஜும் கார்த்திகும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து எப்படியும் அவனை காப்பாற்றி ஆகடான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆஃபீஸில் லீவ் போட்டு மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அபய் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவரு போய் வந்து எழுப்புறாங்க, எழுப்பணுடே என்னடா அங்கேயே படுத்துட்டு இருக்க, ஏந்திரிடான்னு சொல்லிட்டு அப்படியே எழுப்புறாங்க. எழுப்புனதுக்கு அப்புறமா தான் தெரியுது, இன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு படுத்தவர் திங்கக்காம கால் வரைக்கும் எழுந்திரிக்கல. அப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அபய் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண அபய் வந்து அதை ஒத்துக்கவே இல்லை. நீங்க தான் கிட்ட ஏதோ கிளைம் பிளே பண்றீங்களா, இங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நீங்க தான் புதுசு புதுசாக சொல்லிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு என்னன்னா இவனே சொன்னான், இன்னைக்கு என்னன்னா இவன் சொல்றான், இந்த மாதிரி ஒருத்தரும் சொல்லிட்டே இருப்பீங்க, என்னன்னா சேர்ந்த வீட்டை நான் காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு அபய் பேசிருக்காரு. அப்போ வந்து ராஜ் கேட்கறாரு, டே உனக்கு தான் அந்த ஃபேமிலியில இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும்ல, இது எதனா பண்ண பாடுறா, எதனா இதெல்லாம் பண்ணி உனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், எங்க அப்பாவுக்கு தான் முழுசா தெரியும், நான் வேணா எங்க அப்பா வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கிருந்து அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணிருக்காரு. அங்கிருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் போனாலே அவங்க ஊர் வந்துடும். என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்பி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவர் என்ன செய்யறாருனா, நேரம் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு மூளை முறுக்கு எல்லாருமே தேடுறாரு. தேடி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, தம்பிங்களா இந்த வீட்டுல நீங்க இருக்கிறது நல்லதே கிடையாது, இந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து மாடி இறந்து போயிருக்காங்க, நான் வரும்போதே வந்து செக்யூரிட்டி கார்டு கேட்டுதான் வந்தேன், அவங்களுக்கு ரொம்ப கடன் தொல்லையா இருந்திருக்கு, அதனால வந்து அந்த வேர்டை சொல்லக்கூடாது, அதனால அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட அவங்க ஆன்மா இந்த வீட்டுல தான் இருந்துட்டு இருக்கு, அதுதான் இந்த வீட்டுக்கு வரவங்க நிறைய பேர் வந்து தொல்லை பண்ணி வெளியே அனுப்பிட்டு இருக்கு. அந்த செக்யூரிட்டி கார்டே வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இந்த வீட்டுக்கே வந்து வாடகைக்கு வந்திருக்காங்களாம், வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதம் கூட முழுசாக இருந்து கிடையாது, பாதிலே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அதுவாக வேணாம்னு சொல்லிட்டு தான் விட்டு ஓடிருக்காங்க. இது இந்த ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியாக போயிடுச்சு, ஏன்னா அந்த பேங்க்கில் அந்த இறந்து போனாங்களா, இறந்து போனதுக்கப்புறம் அந்த பேங்க் இந்த வீடே வந்து லோனில் தான் இருந்திருக்கு, லோன் வந்ததுக்கப்புறம் பேங்க்கு தான் அதை டேக் ஓவரும் பண்ணியிருக்கு. டேக் ஓவர் பண்ண பேங்க் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலம் விடுவாங்கள, ஏலம் விட்டதுக்கப்புறம் ஒருத்தர் அந்த வீடையும் வாங்கியிருக்காரு. வீட்டை வாங்கினவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அப்படியே அவர் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஸோ இந்த வீட்டை வந்து வாடகைக்கும் விட்டுருக்காரு. ஸோ வாடகைக்கு வந்தவங்க அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறதுனால இவருக்கு வந்து காசு வந்து நிறைய சேவ் ஆயிருக்கு, ஏன்னா போகிறவங்க யாருமே அட்வான்ஸ் நிறைய பேர் கேட்டு வாங்கினதே கிடையாது, தப்பிச்சா போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கும் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஓனரும் வந்து அதை பெருசாகவும் எடுத்துக்கல. ஸோ இந்த செக்யூரிட்டி கார்டும் வந்து அவர்கிட்ட கரெக்டாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, அடிக்கடிமா நடக்குது, நான் நிறைய பேர்கிட்ட வந்து வேற விதமாக சொல்லியும் பார்த்தாலும் யாருமே கேட்குற மாதிரி தெரியல, இப்போ இந்த பையன் வரும்போது நான் அதுதான் சொன்னேன், தம்பி அந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குப்பா, நான் நிறைய பேர் சொல்லிட்டேன், அந்த பையன் அதை கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கார்டும் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்கணும் வினய் அப்பா என்ன சொன்னா, இங்கே முன்னாடி ஒரு ரிச்சுவல் பண்ணி ஆகணும், ஆனால் அந்த ரிச்சுவல் பண்ணும்போது நீங்கள் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க, அவங்க அப்பா அவங்க ரிச்சுவல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இது ரொம்ப அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக நானே பார்த்துருன்னு சொல்லிட்டு வினயும் கூட சேர்ந்து நீயும் போயிடுறா அப்படின்றாரு. வினய் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ அவங்க அப்பா கூட ஆல்ரெடி ரெண்டு பேர் வந்திருக்காங்க, அவங்களாம் சேர்ந்து அங்கே ஒரு ரிச்சுவல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணி முடித்தோடனே வினய்க்கு அவர் கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், அதுக்கு இந்த இடத்து விட்டு போக மாட்டேன், அங்கே தான் இருப்பேன்னு சொல்லுது, நீங்கள் ஒரே வேலை தான் போனோம், இந்த வீட்டை அப்படியே காலி பண்ணி போயிருங்க, அதுவும் இன்றைக்கே காலி பண்ணி போயிருங்க, அதுங்களுக்கு நான் ஒரு மாந்திரிக முறையில் ஒரு கட்டு போட்டிருக்கேன், அது அடுத்த ஒரு 16 மணி நேரம் தான் தாங்கும், அந்த 16 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து 1 லட்ச ரூபா கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், அது எப்படி நான் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு.
அது எப்படியாவது நான் வாங்கி கொடுத்துறேன்ப்பா, நீ கிளம்பிடுங்க எங்கிருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஓனரை பார்த்து அந்த ஓனர்கிட்ட பிரச்சனை பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நியூஸில் கொண்டு போய் பேசுகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஓனரை பயமூர்த்தி அதுக்கப்புறம் அந்த ஓனர்கிட்ட இருந்தும் காசியை வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி வேறு யாரும் அந்த வீட்டில் இருக்கிறதாகவும் இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் கார்த்திக்கும் தெரிய வந்திருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபயம் வினயம் இன்னும் அந்த ஊரில் தான் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த ஊர் விட்டு தாண்டி துபாய்க்கும் போய் செட்டில் ஆகிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து உங்கள் லைஃப்பில் தான் நடந்ததுங்கிட்ட ஷேர் பண்ணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் மறக்காமல் அதில் போய் உங்கள் ஸ்டோரியும் ஷேர் பண்ணுங்கள். பை.